சென்னையை அடுத்த மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலையோரம் அமர்ந்திருந்த நபரை பின்னால் வந்த மாடு ஒன்று முட்டி தள்ளி புரட்டி எடுத்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் விரட்டியதை அடுத்து மாடு ஓடி சென்றது. இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஆசினி. சென்னை பெரும்பாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தவரின் பின்னால் வந்த மாடு ஒன்று முட்டியதில் அந்த நபரை தொடர்ந்து முட்டியதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் மாட்டை விரட்டி சென்று அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்து சிகிச்சை பெற்று வீட்டு திரும்பினர். அதன் சிசிடிவி காட்சியானது வெளியாகவில்லை. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர், வயதான நபர், பின்னால் அந்த மாடு ஒன்று அவரை முட்டி சாலையில் கீழே தள்ளும் காட்சியானது வெளியாகியுள்ளது. அதே போல் கடந்த வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி அன்று அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான ஜவஹர் என்பவர் கடைக்கு சென்று விட்டு வருகிறேன் என்று கூறி அவரது மனைவிடம் கூறிவிட்டு சென்ற நிலையில் அவரது செல்போனில் இருந்து அவரது மனைவிக்கு ஓட்டுநர் ஒருவர் ஜவஹரை தொடர்பு கொண்டு ஜவஹரை மாடு முட்டி மூளைச்சாவு அடைந்துள்ளதாக கூறியதன் பேரில் அவரது மனைவி சம்பவத்திற்கு வந்து அவரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். தற்போது வரைக்கும் அவர் சுயநீண்டி இருந்து வந்ததால் சற்று நேரத்துக்கு முன்பாக உயிரிழந்தார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் செல்லும் பல்வேறு நபர்களை மாடுகள் முட்டி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இந்த சாலையில் சுற்றி திரியும் மாடுகளை தொடர்ந்து பறிமுதல் செய்து அவர் சாலை அதாவது மாட்டின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.